ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கேஃபேட்டேரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செஃப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுனிதா அவங்க பண்ண ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோலிசோடா வின்னிங் ரெசிபி இது. கிரில் ஆரேஞ்ச் மோர்மிளகாய் கிக் ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கேஃபேட்டேரியா சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. கூடவே பக்கத்தில் பெல் சிம்பல் அது கிளிக் பண்ணிக்கோ. அது கிளிக் பண்ணி ஆப்ஷன் வரும், அது சேர்த்து கிளிக் பண்ணிங்கனா எப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போகிறோம் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு ஆரஞ்சு தேவைப்படும். ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆரஞ்சு எடுத்துருக்கேன். ரெண்டு ஆரஞ்சுமே கட் பண்ணி இந்த மாதிரி கிரில் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி கிரில் பண்ணுறப்ப நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனில் மட்டும் தான் இந்த மாதிரி கிரில் பண்ண வரும். நார்மல் பேனில் வந்து கீழே அடி பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. நல்லா கிரில் ஆகட்டும். ஸ்லோ ஃப்ளேம் அண்ட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிரில் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா தீஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ வந்து லைட்டாக இருந்தால் போதும், நம்மளுக்கு கிரில்லானால் போதும். இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அகெயின் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்தளவுக்கு ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஜூஸஸ் எடுத்துக்கலாம். கிரில் பண்ண ஆரஞ்சை வந்து நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பழத்தையும் வந்து நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கிரில் பண்ண பழத்தை எல்லாமே இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஜூஸ் வச்சு நம்ம சிரப் பண்ண போகிறோம். ஆரஞ்ச் சிரப் அதே பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் மேலே வந்தது, ஒன்லேருந்து 1.5 கப் அளவுக்கு வந்தது இந்த ஜூஸை. இந்த ஜூஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்க போகிறோம். சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கப்பில் தான் நான் வந்து ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதே கப்பில் தான் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா கொதிச்சு அந்த சக்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா திக்காகணும். தேன் வந்து கன்சிஸ்டன்சி தெரியணும், அந்தளவுக்கு வர்றப்போ நம்ம ஸ்டாப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சக்கரை வந்து நல்லா வந்து கரைஞ்சி மிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு பாகு மாதிரி கிடைக்கும், அந்த தேனோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பபிள்ஸ் வரப்போ சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா நல்லா கிடச்சிரும். இப்போ பாருங்கள், செம சூப்பராக நம்மளோட ஆரஞ்ச் சிரப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு இருக்கணும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். தேன் மாதிரியே இருக்கணும். நம்ம தேன் எடுத்து இப்படி ஊற்றுனா எப்படி இருக்கும், அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். இந்த பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு ஆரஞ்சு சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சிரப் வச்சு நம்ம கேக் மேலே டாப்பிங் கூட பண்ணிக்கலாம். செம சூப்பராக இருக்கும். ஆறுச்சுன்னா பார்த்தா நல்லா திக்காகிடும். இப்போ இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எடுத்துடலாம். அதே பேனில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஸ்லைசஸை வந்து கிரில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 8-7 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ்க்கு வந்து 2 பீசஸ் வந்து நம்ம கார்னிஷ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதனால் 8 பீசஸ் வரை நான் எடுத்துக்கிறேன். 8 பீசஸ் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து சுகர் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கிரில் ஆகுறப்ப அந்த சுகரோடது வந்து கேண்டி மாதிரி ஆகும், நம்மளுக்கு ஆரஞ்சு கேண்டி கிடைக்கும். இது மாதிரி ரெடி பண்ணி கூட நம்ம கேக் மேலே டாப்பிங் பண்ணிக்கலாம். செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெறுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிரில் பண்ண அந்த ஆரஞ்சு வந்து சுகரோடு கிரில் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த மாதிரி கிரில் பண்ணிக்கலாம். சுகர் இந்த மாதிரி போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி திருப்பி போட்டுட்டு ஆரஞ்சை இதேமாதிரி அகெயின் வந்து நம்ம சுகர் வந்து மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே பார்த்தா நல்லா சுகரோட கிரில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாலும் செம சூப்பராக நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு கேண்டி கழிச்சிருச்சு கார்னிஷ் பண்ணுறதுக்கு. அதில் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த ஆரஞ்சு சிரப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த ஆரஞ்சு சிரப்பை ஆட் பண்ணி விட்டுடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் அப்ளை பண்ணிக்கணும். நம்ம எதிர வந்து சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் வந்து மேலே டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்தமாதிரி மெத்தட் பண்ணுறோம். நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ அளவுக்கு அப்ளை பண்ணுறோமோ, எந்த சைஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பவுலில் தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளாஸ் பவுலில் வந்து நம்ம பேக் சைடை டர்ன் பண்ணிவிட்டு இந்தமாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தமாதிரி டிப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சைட் கார்னர்ஸ் எல்லாமே வந்து அந்த டிப் வந்து ஆயிருக்கும். அந்த ஆரஞ்சு சிரப்போட அந்த ஃப்ளேவர் வந்து அது சைடில் வந்து நிற்கும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ராக் சால்ட், பிங்க் சால்ட்டும் ப்ளஸ் வந்து சாட் மசாலா வந்து போட்டு வச்சுருக்கேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், செம சூப்பராக வந்து கிளாஸ் சுற்றி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி அகெயின் வந்து 1/2 கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ஆரஞ்சு சிரப்பில் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு அகெயின் ராக் சால்ட் அண்ட் சாட் மசாலாவில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஊற்றி நம்ம குடிக்கிறப்ப செம சூப்பராக இருக்கும். அது புளிப்பா அண்ட் ஒரு மாதிரி சால்ட்டி டேஸ்ட் கிடைக்கும். மோர் மிளகாய் வந்து டெக்கரேஷனுக்காக ஆரஞ்சு கிரில் பண்ணோட நம்ம கேண்டி அது ப்ளஸ் மோர் மிளகாய் வந்து பிளேட்டிங் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம சோடா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோடா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோடா ஆட் பண்ணிக்கலாம் 2 கிளாஸ்லேயும். இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த நம்ம சிரப் போட்டு அடியிலே நின்றுடும். ஸோ அதனால் சோடா அண்ட் அந்த சிரப்பு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு கேண்டியை வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து கார்னிஷ்க்கு வச்சிடலாம். செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குடிச்சிட்டு நம்ம அந்த ஆரஞ்சை வந்து எடுத்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு கேண்டி வந்து சைடில் வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். இப்போ செம சூப்பரான
கிரில் ஆரஞ்ச் மோர்மிளகாய் கிக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், ஒரு புளிப்பன் காரம் டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா மோர்மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த டிஷ்க்கு வந்து செம சூப்பராக ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கிரில் ஆரஞ்ச் மோர்மிளகாய் கிக் வந்து ரெடி ஆயிடுச்சு. சுனிதா அவங்க பண்ணது செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கோலி சோடாவில் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ரெசிபியாக இது இந்த ரெசிபி இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நடந்த இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் மாஸ்டர் ரெசிபிஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.